अस्सलाम वालेकुम फ्रेंड्स, वेलकम टू अवर चैनल पल्सवे पळगु। இன்னைக்கு நம்ம சேனல்ல ரொம்பவே ஈஸியான சிக்கன் கிரேவி எப்படி செய்யணும் பார்க்க போறோம். இதுக்கு மசாலா ரெடி பண்ண போறோம். ஃபர்ஸ்ட் பானை ஹீட் பண்ணிக்கோங்க. அதுல 10 பாதாம் சேர்த்துக்கோங்க. 10 ல இருந்து 15 முந்திரி, 3 பச்சை மிளகாய், 1 சின்ன பீஸ் பட்டை, 4 கிராம்பு, 4 ஏலக்காய் இதையும் சேர்த்துக்கோங்க. கடைசியா 1 டீஸ்பூன் முழு மிளகு சேர்த்துட்டு வறுத்துக்கோங்க. அடுப்ப மீடியம்லயே தான் வச்சு வறுக்கணும். வறுத்ததுக்கு அப்புறமா 1/2 கப் அளவு மட்டும் தண்ணி ஆட் பண்ணி பேஸ்ட் மாதிரி அரைச்சு எடுத்துக்கோங்க. இப்போ சிக்கன் மேரினேட் பண்ணப் போறோம். அதுக்கு இங்க 1/2 கிலோ சிக்கன் எடுத்து வச்சிருக்கேன். 1 டேபிள்ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட், 1 டேபிள்ஸ்பூன் லெமன் ஜூஸ் பிழிஞ்சு விட்டுக்கோங்க. உப்பு 1 டீஸ்பூன் சேர்த்துட்டு லைட்டா mix பண்ணி விட்டுக்கோங்க. கெட்டியான தயிர் 1/2 கப் அளவு, கொத்தமல்லி தூள் 1 டேபிள்ஸ்பூன், ஜீரகத்தூள் 1 டேபிள்ஸ்பூன், ஷாஹி ஜீரா 1 டீஸ்பூன், 1 டேபிள்ஸ்பூன் காஷ்மீரி chili powder, ஒரு பெரிய சைஸ் தக்காளி அரைச்சு வச்சிருக்கேன் அதையும் சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம வறுத்து அரைச்ச பேஸ்ட் அதையும் சேர்த்துக்கோங்க. chili sauce 1 tablespoon, 1 tablespoon ketchup சேர்த்துக்கோங்க. இந்த ரெண்டுமே நல்ல ஒரு flavor கொடுக்கும். இது கூட fried onion சேர்த்துக்கோங்க. ஒரு பெரிய வெங்காயத்தை ஸ்லைஸ் பண்ணி ஃப்ரை பண்ணிருக்கேன். இப்போ இத நல்லா mix பண்ணி விட்டுருங்க. ரெண்டு பிஞ்ச் அளவு orange food color சேர்த்துக்கோங்க. இது optional தான். இத அப்படியே 2 மணி நேரத்துக்கு நல்லா ஊற விட்டுறலாம். இப்ப கிரேவி செய்ய ஸ்டார்ட் பண்ணிடலாம். பானை சூடு பண்ணிட்டு அதல 1 டேபிள்ஸ்பூன் அளவு நெய் சேர்த்துக்கோங்க. 3 டேபிள்ஸ்பூன் அளவு எண்ணெய் ஊத்திக்கோங்க. இப்ப மாரினேட் பண்ண சிக்கனை போட்டுறலாம். மேரினேட் பண்ண பவுல்ல 1/2 கப் அளவு மட்டும் தண்ணி ஊத்தி சிக்கனோட ஊத்திடுங்க. சிக்கன்லயும் தண்ணி நிறைய ஊறி வரும். அதனால இதுக்கு 1/2 கப் மட்டுமே போதும். கிரேவிக்கு ஏத்த அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. மூடி வச்சிட்டு 20 நிமிஷம் வேக வச்சிரலாம். ஃபர்ஸ்ட் 10 மினிட்ஸ் கழிச்சு ஓபன் பண்ணி லைட்டா mix பண்ணி விட்டுக்கோங்க. ட்வெண்ட்டி மினிட்ஸ் கழிச்சு இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இப்போ பாருங்க, எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வந்துருச்சு, சிக்கனும் சூப்பராக வந்துருச்சு. குக்கிங் க்ரீம் 1 டேபிள் ஸ்பூன் அளவு சேர்த்துக்கோங்க. இது ஆப்ஷனல் தான், உங்களுக்கு வேணும்னா நீங்கள் சேர்த்துக்கலாம். கடைசியாக கொஞ்சமாக கொத்தமல்லி இலை சேர்த்துட்டு ஆஃப் பண்ணிடுங்க.
அவ்வளோதான் கிரேவி ரெடி ஆயிருச்சு. இதுக்கு நான் இட்லி அவிச்சிருக்கேன். இட்லிக்கு இந்த கிரேவி ரொம்பவே சூப்பராக இருக்கும். நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். எங்கள் வீடியோஸ் பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அப்படியே எங்கள் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இன்ஷா அல்லாஹ் நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.